இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நடைபெறுகின்ற நூல் வாசிப்பு முற்றம் 160வது நிகழ்வு. இந்நிகழ்வில் இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக இங்கே கலந்திருப்பவர் ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் திரு சு முத்து சிதம்பர பாரதி அவர்கள். வைரமுத்து அவர்களினுடைய இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்ற கவிதை நூல் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இங்கே இணைந்திருக்கக்கூடியவர். அவர் இளங்கலை பட்டப்படிப்பினை காளீஸ்வரி கல்லூரியில் 2006 தொடங்கி 2009 நிறைவு செய்தவர். பிஎட் என்று சொல்லக்கூடிய கல்வியியல் படிப்பை பிஎஸ்ஆர் கல்வியியல் கல்லூரியில் நிறைவு செய்தவர். முதுகலை தமிழ் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்டப்படிப்பினை நமது ஐயனாரா ஜானகியம்மாள் கல்லூரியில் மேற்கொண்டு சிறந்த முறையில் நிறைவு செய்த பெருமைக்குரியவர். முதுகலை தமிழில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவரும் கூட. கவிதை எழுதுவதில் ஆர்வமுடையவர். அவருடைய எம்ஏ ஆய்வேடு திருக்குறள் மொழிபெயர்ப்பு என்கின்ற தலைப்பிலானது. பார்ப்பதற்கு அமைதியான ஆனால் அதே நேரத்தில் மிகப்பெரிய அறிவு புலமையோடு கூடிய முத்து சிதம்பர பாரதி அவர்கள், தற்பொழுது காளீஸ்வரி கல்லூரியில் பணியாற்றி வருகின்ற அவர், நூல் கருத்துறையாக இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்ற வைரமுத்துவினுடைய நூல் குறித்து பேச உள்ளார். அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. ஐயனடா ஜானியம்மாள் கல்லூரி பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இணைய வழியாக இந்த நூல் கருத்துரையை பார்த்து கொண்டிருக்கிற நூல் வாசிப்பாளர்கள் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் கூறி என்னுடைய சிறு அறிமுகத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த நூல் அறிமுக அல்லது நூல் வாசி முற்றத்திற்கு ஒரு நூலினை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று அருள்மொழி அம்மா என்னிடம் கேட்டுக்கொண்ட பொழுது நான் எந்த நூலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு சிறு குழப்பம் என்னிடம் ஏற்பட்டது. ஏனென்றால் இக்கால இலக்கிய பக்கம் பரிச்சயம் இல்லாத ஆள் நான். என்னுடைய ஆய்வு புலமும் சரி, நான் பார்த்தெடுத்துக்கிற பாடங்களும் சரி, அனைத்துமே இலக்கணம் அல்லது சங்க இலக்கியம் நீதி இலக்கியம் போன்ற இலக்கியங்களாக தான் அமைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 10 இந்த ஆசிரியர் பணியில் இக்கால இலக்கியம் பாடம் எடுத்தது மிக மிக அரிது. இந்த நூல் அறிமுகம் பண்ணணும்னு சொன்ன உடனே எனக்கு ஏதாவது ஒரு இக்கால இலக்கிய நூலை, ஒரு கவிதை நூலையோ, ஒரு சிறுகதை நூலையோ படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் வைரமுத்து அவருடைய கவிதைகளை வாசித்து பார்க்க வேண்டும், அதுவும் இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்கின்ற இந்த நூல் மிகவும் பிரபலமான ஒரு நூல். இன்று இந்த கூட்டத்தில் இருக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பலரும் படித்தறிந்த நூலாகத்தான் இந்த நூல் இருக்கும். இந்த நூலை படித்து பார்க்க வேண்டும், இதை பற்றி பேச வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்கின்ற நூல் இன்றைய நூல் வாசிக்கும் கூட்டத்தில் வாசிக்கப்பட இருக்கிறது. வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு கவிதை தொகுப்பு தான் இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்கின்ற இந்த நூல். இந்த நூலில் கிட்டத்தட்ட 39 கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. எது குறித்து எழுதியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் இது அது என்றல்ல, பல்வேறு தரப்புகள்ல பல்வேறு தலைப்புகள்ல இவர் எல்லா விஷயங்களையும் தொட்டு காமித்திருக்கிறார். வைரமுத்து ஐயாவுடைய மனைவியார் திருமதி பொன்மணி மைமுத்து அவர்கள் இந்த நூலுக்கு கருத்துரை வழங்கியிருக்கிறார். அவர் சொல்கிறார், சூரியனை தவிர சூரியனை விட்டு வைக்கவில்லை, சூரியன் கீழே இருக்கிற அனைத்து விஷயங்களும் இந்த நூலில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு புதுக்கவிஞன் இன்னொரு புதுக்கவிஞன் நூலை எழுத வேண்டும் என்றால் எந்த தலைப்பில் எழுத வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாது யாருக்கு இடம் வைக்காம எல்லா தலைப்பும் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிற கருத்தை அம்மையார் அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த அளவுக்கு அனைத்து கருத்துகளும் பேசப்படக்கூடிய நூலாக இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்கின்ற நூல் அமைந்திருக்கிறது. இதில் எல்லா கவிதைகளையும் நம்மால் பார்க்க இயலாது. அறிமுகத்திற்காக ஒரு சில கவிதைகளை மட்டும் பார்த்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலில் 5 பெரிது 6 சிறிது என்கின்ற கவிதை. இது பெரும்பான்மையான ஆட்களுக்கு தெரிந்த கவிதையாகத்தான் இருக்கும். 5, 6 இது இரண்டில் எது பெரிது? நாம் கணித அடிப்படையில் பார்த்தோமானால் 6 தான் பெரிது. சரி, அறிவு அடிப்படையில் பார்த்தோமானால் 5 அறிவு பெரிதா 6 அறிவு பெரிதா என்று
அறிவு அடிப்படையில் பார்த்தோமானால் அப்பொழுதும் ஆறு தானே பெரியது நம்மளுக்கு தோன்றும். கண்டிப்பான முறையில் அஞ்சு அறிவா ஆறு அறிவா, ஐந்து அறிவு விலங்கு பெருசா இல்ல ஆறு அறிவு மனுஷன் பெருசா அப்படின்னு கேட்டா நம்ம தயங்காம சொல்லுவோம், கண்டிப்பா ஆறு அறிவு மனுஷன் தான் பெருசு. இந்த உலகத்துல மிகச்சிறந்த படைப்பு, கடவுளால் படைக்கப்பட்ட படைப்பு, ஏன் கடவுளையே படைக்கிற படைப்பு நம்முடைய மனிதன் தான் அப்படின்னு சொல்லி ஆறு அறிவை தான் பெருசா பேசுவோம். அந்த அவ்வளவு பெருமையா நான் பேசக்கூடிய அந்த ஆறு அறிவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியை இங்க அவர் வைக்கிறார். என்ன கேள்விக்குறி வைக்கிறார்? ஆரம்பிக்கும் போதே நான் பேசுவதை விட அவர் வார்த்தைகள்ல அவரை பேச விட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன், அதனால அவருடைய வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்கிறேன். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே. மனுஷனை சீ மிருகமேன்னு இன்னும் மனசு திட்டக்கூடாதான். நம்ம ஒரு மனுஷன் திட்டணும்னு சொன்னாலே நம்ம எடுத்தோடனே நம்மள வயிற வாழ்த்தை என் நாயே என் எரும மாடு இப்படிதான் நம்ம பெரும்பாலும் அடுத்தவர்களை திட்டிக் கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய வார்த்தைகள் திட்டுவோம், ஆனால் பெரும்பாலும் அதில் யார் தான் இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா விலங்கினங்களுடைய பெயர்களும் அதிகமாக நம்முடைய திட்டுதல்ல இருக்கும். நமக்குள்ள என்ன ஒரு கர்வம் அப்படின்னா விலங்கை விட நாம் பெரியவர்கள் என்ற கர்வம், விலங்கை விட நாம் உயர்ந்தவர்கள் என்கின்ற கர்வம் நம்மளே இருக்கிறது. அந்த கர்வத்தை எல்லாம் தொடை தெரியும் வகையில இவர் இந்த கவிதை எழுதியிருக்கிறார். எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. கொஞ்சம் என்னை குத்துற மாதிரியே இருந்துச்சு. அடுத்த அடி அதுக்கு மேல ஒரு பெரிய குத்தலாக இருந்தது. எங்கேனும் தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்ததுண்டா. உண்மையிலே ஒரு பெரிய குத்துதல் தான். எங்கேயுமே ஒரு தொப்ப நாயோ தொப்ப வச்சுக்கிற கிளியோ தொப்ப வைக்கிற முயலோ நம்ம அணிஞ்சதெல்லாம் பார்த்ததில்லை. மனுஷன் தான் தொப்பையோட அலையிறான். எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை தெரியுமா கேக்குற, எந்த விலங்க சர்க்கரை வியாதி இருக்கா? இன்னொன்று, பறவைக்கு வேர்ப்பதில்லை. எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. மனுஷன் தான் வாடகை வீடு கட்டி கட்டி வாடகை விட்டுக்கிருக்கான், எந்த பறவையாவது கூடு கட்டி வாடகை விட்டுருக்கான்? எந்த விலங்கும் தேவையற்ற நிலம் திருடுவதில்லை. கவனி மனிதனே, கூட்டு வாழ்க்கை இன்னும் குலையாதிருப்பது கொள்தான். அறிந்தால் ஆச்சரியம் கொள்வாய். உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை. மனிதா இதை மனம் கொள். கற்ப வாசனை கண்டுகொண்டாய், காலை பசுவை சேர்வதில்லை. ஒருவனுக்கு உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. எந்த புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தொடுவதில்லை. பூவகம்பம் வருதனில் அலைவாயும் விலங்குகள் அடி வயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள். இப்போது சொல், எல்லாம் சொல்லிட்டார். மனசு எப்படி இருக்கான்? விலங்குகள் இருக்கிறது. ஒருவனுக்கு ஒருத்தி உனக்கு வார்த்தை, புறாவுக்கு வாழ்க்கை. இப்பொழுது சொல், அறிவில் ஆறு பெரிதா ஐந்து பெரிதா? நீ ஆறு மனுஷன்டா, நீ எப்படி இருக்கிற, விலங்கு எப்படி இருக்குது? அடுத்து ஒரு இதை அங்கேயே வைக்கிறாரு, மரணம். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாள் வைத்திருப்பார்கள், அவ்வளவு மறுநாள் கொண்டு போய் அடக்கம் பண்ணி விடுவார்கள். ஆனால் விலங்குகளை பத்தி பேசுற அவரு, மரணம் வாழ்வின் பரிசு. மாண்டாள் மானின் தோல் ஆசனம், மான் தோல் ஆசனமா போயிடும். மயிலின் தோகை விசிறி, யானையின் பல் அலங்காரம், ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம், எல்லாமே எல்லாமே பயன்படும். எல்லா விலங்குடைய உறுப்புகளும் பயன்படும். நீ மாண்டா. அடுத்த வரி பாருங்க, ஒரு பெரிய குத்தலா இருக்குது. சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே பழகினோம். நெருப்பு கூட உன ஏத்துக்கிட்டாதுரா, அதனாலதான் புதைக்கவே பழகணும் அப்படிங்கிற. அடுத்த வரி மிகவும் மனித இனத்துக்கு ஒரு பெரிய கேள்வியாக அமைகிறது. ஒன்று கேட்கிறேன், எல்லா விலங்கும் மனிதனுக்கு பாலூட்டும். எவளேனும் ஒரு தாய் விலங்குக்கு பாலூட்டியதுண்டா? மிக அருமையான கேள்வி. என்னைக்காவது ஒரு பூனைக்குட்டிக்கோ அல்லது நம்ம வீட்டில் வர நாய்க்குட்டிக்கோ நம்ம பால் கொடுத்துருக்குறோமா? கடையில் வாங்கி கொடுப்போம். ஒரு தாய் பால் கொடுத்துருக்கிறாளா என்ற ஒரு கேள்வி வைக்கிறார். இப்பொழுது சொல், ஐந்து பரிதா ஆறு பரிதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனையை இங்கே நம்மளே
கவிதையாக விட்டு சென்றிருக்கிறார். கண்ணியமான வாழ்க்கை, சக்கரை நோய் தொழுநோய் போன்றதான நோய்கள் இல்லாத வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, அடுத்தவர் பொருட்கு ஆசைப்படாத வாழ்க்கை, இது அத்துணையும் நல்ல குணங்கள் என்றால் அந்த நல்ல குணங்கள் விலங்குகளிடம் இருக்கிறது, உன்னிடம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நம் முன்னே விட்டு செல்கிறார். யோசிக்க வேண்டிய விஷயமாகத்தான் இருக்கிறது. இது சார்ந்த இன்னொரு கவிதையும் அவர் சொல்கிறார், கார்பரேஷனும் கழுகும் என்று. இந்த கவிதையில இவருடைய தன்னை பற்றி தான் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு உயர்வான எண்ணங்கள் தெரிகிறது. எப்பயுமே நம்ம மனசுல நம்ம பத்தி ஒரு உயர்வான எண்ணம் இருக்கத்தான் செய்யும். இங்க தான் எப்பேற்பட்ட கவிஞன், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கவிஞன்ங்கிறத அவரே எடுத்து சொல்கிறார். நதிக்கரையோரம் நடந்து போகிறேன், என் காலடி சத்தம் கண்டுகொண்டு மொட்டுகள் அழறி எடுத்து மலர்கின்றன. இவர் கால் சத்தத்தை கேட்டு மொட்டு மலருதான். இரவில் கவிதை எழுதுகிறேன், நிலா நட்சத்திர சபை கூட்டி என் எழுத்துக்களை எட்டி எட்டி பார்க்கிறது. நிலா இவருடைய எழுத்தை எட்டி பார்க்குதான். நான் பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை, ஆனாலும் ஆண்டுதோறும் கடவுளின் கையெழுத்தோடு வாழ்த்து செய்தி வருகிறது. கடவுளே இவருக்கு கையெழுத்து போட்டு வாழ்த்து செய்தி அனுப்புகிறாரா? இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, இளம் பெண்கள் சங்கத்தில் இரண்டு தீர்மானமா, இளம்பெண்களுடைய சங்கத்துல ரெண்டு தீர்மானம் போட்டாங்களா, ஒன்று வரதட்சணை தருவதில்லை, இன்னொன்று என் கவிதைகள் அறியாதவனை காதலிப்பதில்லை. இது நம்ம கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது. இருந்தாலும் தன்னை பற்றி தானே ஒரு நல்ல உயர்வான எண்ணத்தை அவர் கொண்டிருக்கிறார் என்பது இங்க தெரியுது. இதெல்லாம் ஓகேதான் இப்படி சொல்லிட்டு வர கவிதையில ஒன்னொன்னா அதனுடைய உயர்வு நிலையை பத்தி பேச சொல்லிட்டு கடை சொல்றாரு பாரு, எல்லாம் இருக்கட்டும் இதை கேளுங்க. என் வீட்டு வாசலில் நாய் ஒன்று செத்து கிடக்கிறது. நாலு நாளை வீட்டு வாசல நாய் செத்து கிடக்கு. யார் யாருக்கோ தொலைபேசி சுற்று விரல் சுண்டு விரலானது. அது கார்பரேஷன் வேலை என்று கழுகும், கழுகின் வேலை என்று கார்பரேஷனும் பட்டிமன்றம் நடத்துகின்றன. எவ்வளவு பெரிய உயர்வான ஆளா இருந்தாலும் சரி, நான் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, என் வீட்டு வாசல்ல செத்து கிடக்கிற நாயை அகற்றுவதற்கு யாரும் முன்வரவில்லை. கடைசியில சரி, நாயின் இறுதிச் சடங்கை நான் தான் நடத்த வேண்டும், வேற வழியே இல்லை. அது நாயை நான் நினைச்சணும், தூக்கி புதைக்கணும்னு நினைச்சுட்ட. இந்த சமூகத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? சமூகம் அவரவர்களுக்கான தேவையை மட்டும் பார்த்து கொண்டு அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுநலம் அதிகமாக இல்லாத சமூகமாக இருக்கிறது என்பதை இந்த கவிதையில அவர் சுட்டி செல்கிறார். அடுத்ததாக நான் அறிமுகம் செய்கிற கவிதை ஓ நயாகரா. ஓ நயாகரா அப்படின்னு ஒரு கவிதை. இவர் கனடாவிலும் அமெரிக்காவிலும் சென்றிருக்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சி, நயாகரா நீர்வீழ்ச்சியில போய் குளித்திருக்கிறார். அவர் குளித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தோன்றிய கவிதை, அந்த கவிதையில அவர் பயன்படுத்தக்கூடிய உவமைகள், படிம காட்சிகள்லாம் மிக அருமையானதாக இருக்கிறது. நம்மளா அருவியை பார்ப்போம், பார்த்தவுடனே நம்மளுக்கு என்ன தோணும், அருவியை குளிக்கணும்னு தோணும், ரசிக்கணும்னு தோணும், விளையாடணும்னு தோணும். இப்போ அருவியை பார்க்கிற இது என்னடா இது, அந்த பாறை முகடுகளில் தண்ணீரை துவைத்து காயப்போட்டது யார் கேட்கிறாரு. தண்ணி யாருப்பா துவைச்சு அங்க காயப்போட்டது, தண்ணி அங்க காய் காஞ்சிக்கிருக்கான் பாறையில. அடுத்து அது வரிசையா நிறைய போது, அது முழுமையும் வாசிப்பதற்கு நேரம் இருக்கா என்பதற்காக முக்கியமான வரிகளை மட்டும் இங்கே எடுத்து சொல்கிறேன். அது என்ன, தற்கொலை புரியும் தண்ணீருக்கு அத்தனை ஆனந்தமா? தண்ணி மேலும் தற்கொலை பண்ணுதான், அருவியில மேல இருந்து கீழே விழுதான், தற்கொலை பண்ணுதான், அதுக்கு அவ்வளவு ஆனந்தமா தற்கொலை பண்றதுல அப்படின்னு கேக்குறேன். கண்டேன் கண்களுக்குள் மழை, கேட்டேன் காதுகளுக்குள் கச்சேரி, தொட்டேன் ஜீவனுக்குள் சில்லிப்பு, உண்டேன் பல் இடுக்கில் பனிக்கட்டி, நுகர்ந்தேன் இனந்தெரியாத ஈர மனம். ஓஹோ, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் அருவியின் கண்ணும் உள அப்படின்னு சொல்ற இந்த வள்ளுவர் சொன்ன அந்த குரல், ஒன்றொடி கண்ணே உள எனக்கு குரல, இவர் அருவியும் கண்ணும் உள என்று சொல்லி சொல்கிறார். அதே கவிதையில விழுவதில் அழகு மழையில் மட்டும்தான், அழிவதில் அழகு அலையில் மட்டும்தான், அழுவதில் அழகு அருவியில் மட்டும்தான். அருவி அழுகுதான், அந்த அழுகுது கூட அழகு அப்படிங்கிறார்.
இவ்வாறு அருமையா அந்த நயாகராவை காட்சிப்படுத்துகிறார். அடுத்து மருத்துவ அறிக்கையின் ஒரு கவிதை, இன்றைய மருத்துவ முறைகளை பத்தி கேள்வி செய்யக்கூடிய கவிதையாக இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், ஹாஸ்பிட்டல் போறோம், சின்ன தலைவலினாலும் சரி ஹாஸ்பிட்டல் போறோம், ஊசி போடுறோம், மாத்திரை சாப்பிட்றோம், மூணு நாள் சாப்பிடுங்கம்பாங்க, மாத்திரை சாப்பிட்டு இருக்கோம், அந்த முறை சரிதானா என்பதை இவர் கேள்வி எழுப்புகிறார். டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள். டாக்டர், வாயை திற என்பீர்கள், வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாய் திறப்போம், நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காலியாய் நாக்கை நீட்டுவோம், முதுகை திருப்பி மூச்சு இழு என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாய் சுவாசிப்போம், அவ்வளவுதான், அஞ்சேல் என்று அருள்வாக்கு சொல்வீர்கள். வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள், மூன்று வேளை என்னும் தேசிய கீதத்தை இரண்டே வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். போதாது டாக்டர், எங்கள் தேவை இது இல்லை சொல்றாரு. எப்படி நம்ம டாக்டர் நம்மள செக் பண்ணுவாங்களோ அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, சுவாசிக்கவும் சூத்திரம் உண்டு, எத்தனை பாமரர் இத்தறிவார். சுவாசிக்கிறதுக்கும் முறை இருக்கு, எப்படி சுவாசிக்கணும் என்பது முறை இருக்குது. நம்ம வந்து எத்தனை பேருக்கு அது தெரியும் அப்படின்னு கேட்கிற, சுவாசிக்கும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும், நுரையீரலுடைய தரை தொடக்கூடிய அளவுக்கு நம்முடைய சுவாசிப்பு இருக்கணும், ஆனா அது தலையை கூட தொடரதில்லை, நுரையீரலுடைய தலையை மட்டும் தொட்டு வந்துருது அப்படின்னு நினைச்ச சொல்ற. இதெல்லாம் கத்துக் கொடுங்க. ஒரு கால் மட்டும் வீங்கி இருந்துச்சுன்னா உடனே கவனிங்க, அது யானை காலா இருக்கலாம். ரெண்டு காலையும் வீக்கம் இருந்துச்சுன்னா சிறுநீரகத்துல பிரச்சனை இருக்கலாம். வாயில ஆறாத புண்ணு இருக்குதா, மார்பகத்துல கரையாத கட்டி இருக்குதா, 50 தொட்டதுக்கு அப்புறம் பசியே இல்லையா, உடனே சோதிங்க, புற்றுநோயா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிடறாரு. ஒண்ணுன்னா இந்த டாக்டரை பத்தி மருத்துவ முறைகளை பத்தி அது சொல்லிக்கிட்டே போற. இந்த கவிதை ஒரு பெரிய கவிதையாக நீண்டு கொண்டே போகிறது. கடைசியில ரெண்டு வார்த்தைகளை மட்டும் சொல்கிறார் டாக்டர், எல்லா மனிதரையும் இரு கேள்வி கேளுங்கள். பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா, மனச்சிக்கல் இல்லாமல் முடிகிறதா, இந்த ரெண்டும் இல்லாம சரியா இருந்துச்சுன்னா, மலச்சிக்கல் இல்லாம இருந்தாலும் மனச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கை சரியாக இருக்கும், மற்ற எந்த மருத்துவ முறையும் தேவையில்லை என்பதை இவர் சொல்கிறார். அதே போல கடன் என்கின்ற ஒரு கவிதை இருக்கிறது. கடன்பட்டவர் நிலை என்ன அப்படிங்கிறத தத்துவமாக எடுத்து சொல்லக்கூடிய கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது. நம்ம கூட ஒரு படத்துல பார்த்துருப்போம், கடன் வாங்கி கிணறுபட்ட போயிட்டு கடைசியில கிணத்தை காணும்னு சொல்லி வடிவேல் சொல்லக்கூடிய அந்த காமெடி பார்த்துருப்போம். அதே போலதான் இங்க இருக்கிறது. ஒரு வயதான முதியவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாங்க, ஏன் இப்படி ஆடு மேய்க்க வந்தீங்கன்னு. அவர் தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில கிராமிய நடையில இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. குளத்தங்கரையோரம் குறும்பாடு மேய்ச்சி வரும், ஐயா பேர் என்ன, ஐயனாறு சேருவீங்களா. குளத்தங்கரையோரம் குறும்பாடு மேய்ச்சி வரும், ஐயா பேர் என்ன, ஐயனாறு சேருவீங்களா. தும்ப பூவாட்டம் தும்ப பூவாட்டம் தொங்கு மீச நரைச்சிருச்சே, ஐயா வயசு என்ன, 66ங்களா. துப்பட்டி தோளோட தூக்குவாளி கையோட பெருசுக்கு ஊரெங்க, பெரிய குளம் பக்கங்களா. இது வரிசையா போகுது, இது முழுமையும் ஆசையுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத கொண்டு போறேன். அவருடைய திண்டாட்டத்தை அவர் சொல்கிறார் பாருங்க, என்னைக்கு பொண்டாட்டி என்ன விட்டு போனாலோ அன்னைக்கே எம்படுக்க திண்ணைக்கு வந்துருச்சு, நாய் தின்னும் சோத்தில் நாலஞ்சு கவலத்தை எனக்கும் போட்டு வச்சான் இறக்கமுள்ள என் முள்ள. நாய் திங்கிற போடும் போது எனக்கும் சேர்த்து போட்டான், இறக்கம்தான் அவனுக்கு. போனி சாக்கோட குடித்தனம் நான் நடத்தையில லோகநாத மகராச லோன் வாங்கி தரேன்னா, நான் வாட்டுக்கு ஒரு போனி சாக்கில் படுத்து கிடந்தேன், மகராசன் வந்து எனக்கு லோன் வாங்கி தரேன்னா. ஏன் ஜாதி என்னன்னு ஏழு பேரு கேட்டாக, ஏதேதோ கதை பேசி இங்கிலீஷில் சிரிச்சாக, எழுத்து கூலிக்கே 200 பரிச்சவக, காகிதத்தை நீட்டி கையெழுத்து கேட்டாக, ஒத்தி ஒத்தி எடுத்ததுல உருட்டி முடிச்சதில்ல, ஒத்தி ஒத்தி எடுத்ததுல உருட்டி முடிச்சதில்ல, கட்ட விரல் தேஞ்சி காவரலா போச்சு, நடையா நடக்க விட்டு நரம்பெல்லாம் தேய விட்டு கமிசம் எடுத்துக்கிட்டு
கடன் காசு கொடுத்தாக, அவனுக்கு 500 இவனுக்கு 300, அவனுக்கு 500 இவனுக்கு 300, அங்கங்க வெட்டலைன்னா ஆடு குட்டி போடாதான். கோட்டை கட்ட லோனு வாங்கி குடிசை கட்டி நிக்கிறேன், ஆணை வாங்க லோனு வாங்கி ஆடு வாங்கி மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில இந்த வார்த்தை, வலிமிகுந்த வார்த்தை என்ன பாருங்க, ஆட்டுக்கு பட்டக்கடன் அடைபடவே ஆடு இருக்கு, லஞ்சத்தில் பட்டக்கடன் நான் கட்ட தோது இருக்கா? கடன் வாங்கி ஆடு வாங்கி மேய்க்கணும்னு நினைச்சேன், எல்லாத்தையும் பிடுங்கிட்டு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க, கொடுத்த காசுல ஆடு வாங்கிட்டேன், அதை நான் அடைச்சிருவேன், லஞ்சம் கொடுத்தேனே அந்த காசை எதை வச்சு அடைப்பேன் அப்படின்னு அந்த சமூக சிக்கல்களை யதார்த்த நடையில, தன்னுடைய அந்த கிராமிய நடையில இவர் இந்த கவிதையை கொண்டு சென்றிருக்கிறார். அடுத்த கவிதையாக மரங்களை பாடுவேன் என்கின்ற கவிதை. மரம் நம்மளுக்கு மிகவும் இன்றியமையாதது உண்மையிலேயே. மரம் வளருங்கள், மழை பெறலாம் என்றெல்லாம் அரசாங்கம் அவ்வார் அப்போது சொல்லி பார்த்துருக்கோம். எல்லா காலங்களிலும் எல்லா அரசாங்களும் அதை தான் வலியுறுத்துகிறது. மரத்தின் தேவையை சுட்டக்கூடியதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது. கவிஞர்கள்லாம் எழுக்கிற மரத்தை தவறாக பேசின கவிஞர்கள்லாம் எழுக்கிற, தவறல்ல மரத்தை சாதாரணமாக பேசிய கவிஞர்களை எழுக்கிறார். வாரும் வள்ளுவரே, வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பில்லாதவர் என்ன சொன்னீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் அவையே, நீட்டோலை வாசியான் யார் என்றீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யாரது? பாரதி தானே. பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர்? நெட்டை மரங்கள் என்றீர். மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று, மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதே சொல்லிட்டு அப்படி கவிதை போகுது. மரத்துடைய சிறப்பை பத்தி சொல்றாரு பாருங்க, மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம், மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான், மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் அப்படின்னு சொல்லி மரத்தினுடைய சிறப்புகளை பற்றி அவர் பேசிக்கொண்டே போகிறார். மாடு மேய்க்கிறத பத்தி யோகம் சொல்ற 9 யோகம் ஒரு கவிதை, அதுல மாடு மேய்க்கிறது ஒரு கல்வி, மாடு மேய்க்கிறது தவம் அப்படின்னு அதை சொல்லிட்டே போற. எப்படி வந்து 64 இருக்கிறதோ 65 மாடு மேய்த்தல்ங்கிற 8 யோகங்கள் இருக்குதுன்னா 9 யோகம் மாடு மேய்த்தல் என்று மாடு மேய்த்தலை பத்தி சிறப்பாக பேசி கொண்டு போகிறார். கடைசி கவிதையாக இந்த கவிதையை சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். ஏனென்றால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெண் பூப்படைதல் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அனைவர் வீடுகளிலும். ஒரு ஏழை குடும்பத்தில் பெண் பூப்படைதல் கூட கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிறத ஏண்டியம்மா குத்த வச்ச அப்படின்னு ஒரு கவிதை மூலமாக சொல்றார். இந்த கவிதையுமே வந்து கிராமிய நடையில பேச்சு கிழக்கில் போகக்கூடிய ஒரு கவிதை தான். அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே, அண்ணம்மா பெத்தவளே ஆடு மேய்க்க போனவளே, அந்தி மசங்கு முன்னே ஆடு வந்த மாயம் என்ன, என்ன தலையெழுத்தோ இங்க வந்து வாக்கப்பட்டேன், அடியே என் செக்காலத்தி அலாமத்தான் சொல்லேண்டி. என்ன சொன்ன? வாய்க்கா கரையோரம் வயிற்று வலி வந்துச்சா, பயந்து நடுங்கையில நனைஞ்சிச்சா, ஐயோ ஐயோ அடிவயிறு எரிதடி, பிஞ்சு பழுத்ததென்ன பேரிழவு வந்ததென்ன, முக்கியமான ஒரு அழுத்தமான வரி, பிஞ்சு பழுத்ததென்ன பேரிழவு வந்ததென்ன, நஞ்சு கலந்ததென்ன நாசமா போனதென்ன,
காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தோம். காதுக்கு கம்மலும் கழுத்துக்கு சங்கிலியும் வாங்கி தரணும்னு வருஷமெல்லாம் தவம் இருந்தோம். முக்கால் பவுனுக்கே 300 குறையுதடி, முக்கால் பவுனுக்கே 300 குறையுது. இந்த லட்சணத்தில் ஏண்டியம்மா குத்த வச்ச கூப்படுதல் நிகழ்வு ஏழை குடும்பத்தில் எத்தனை சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படிங்கிறத வரிசையா அது சொல்லிக்கிட்டே போறாரு. என்னென்ன சங்கடம்லாம் இருக்குன்ட்டு கடைசியில என்ன சொல்லி முடிக்காரு பாருங்க. ஆளாகி நின்னவள ஆடு மேய்க்க சொன்னாக்கா அப்பன் தடுப்பாக அடுத்த பகம் வரப்பாக. அந்த பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு. ஆளாகி நின்னவள ஆடு மேய்க்க சொன்னாக்கா அப்பன் தடுப்பாக அடுத்தபகம் வரப்பாக. ராத்திரியே ரகசியமா தலைமுழுகி நாளைக்கே ஆடோட்டு யாருக்கும் தெரியாது. ஆடு மேய்க்க போகையில அங்கங்கே நில்லாத அடியே உன் சங்கதிய ஆட்டுக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மிகப்பெரிய வழியை இங்கு படைத்து காமித்திருக்கிறார். இந்த நூல்ல முதல் கவிதை காதலித்து பாருங்கிற கவிதை, அதை நான் கடைசியா சொல்லி முடிச்சிருக்கேன், முடிக்க போறேன். காதலித்து பார் என்பது காதலிக்கக்கூடியவர்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க அவருடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய கவிதையாக அமைந்திருக்கும். தபால்காரன் கூட தெய்வம் ஆவார் என்று சொல்வார். மிகப்பெரிய கவிதை, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். மிக அருமையான கவிதை நூல். இந்த கவிதை நூலில் இருக்கிற அத்துணை கவிதைகளுமே ஒரு வித்தியாசமான கோணத்தில் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா வைரமுத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு தனி பாணி என்னன்னா, அந்த பேச்சு நடையில குறிப்பா கிராமிய நடையில இந்த விறகுன்னு ஒரு கவிதை உண்டு. அதுல வந்து ஆணும் பெண்ணும் பேசிக்கொள்வது போலவே, அந்த காதல் வசனங்களை பேசிக்கொள்வது போலவே வறுமையும் தன்னுடைய நிலைமையும் எடுத்து சொல்லக்கூடிய கவிதையாக அந்த கவிதை இருக்கும். ஒவ்வொரு கவிதையும் பேசினா பேசிட்டே போலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவடைய இருக்கிற காரணத்தினால இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த கவிதை நூலை வாசித்து பார்த்தவுடன் நாமளும் கவிதை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் என் மனதிலே உருவாகியிருக்கிறது. கவிதை நூலை கூடிய விரைவில் எழுதி, கவிதைகளை எழுதி, கவிதை நூலை வெளியிட வேண்டும் என்கிற எண்ணத்தை தூண்டிவிட்ட இந்த நூலிற்கும் அது காரணமாக அமைந்த இந்த நூல் வாசிப்பு முற்றத்திற்கும் என்னை இந்நூல் வாசிப்பு முற்றத்திற்கு அழைத்த இலங்கை தமிழ் தலைவர், என்னுடைய முதுகலை நெறியாளர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இலங்கை தமிழ் தலைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முதுகலை தமிழ்துறை தலைவர் சிவனேசனை அவர்களுக்கும், இந்நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற வினோத்தையா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து என் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. வைரமுத்து அவர்களினுடைய கவிதை பன்முக தன்மை வாய்ந்தது. அது பழந்தமிழ் இலக்கியங்களில் மூழ்கி எழுந்த ஒரு கவித்துவ அழகு அதில் எப்பொழுதும் இருக்கும். அறிவியல் உண்மைகளை, விழிப்புணர்வுகளை மிக அழகாக அந்த கவிதைகள் வழியாக அவர் எடுத்துரைத்திருப்பார். பாரதி அவர்கள் சொன்னது மாதிரி மெல்லிய சமூகம் குறித்த ஒரு பகடியும் அந்த கவிதையில் மறைந்திருக்கும். அது அந்த மக்களுடைய பேச்சு நடையில் அது பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கும். எனவே இப்படி தேர்ந்தெடுத்த அந்த கவிதைகளின் வழியாக, என கவிதைக்கே ஒரு தொனி எப்பொழுதுமே உண்டு, அதையெல்லாம் தன்னுடைய குரல் மூலமாக அந்த கவிதைக்கு உயிரூட்டி, ஏன்னா அவர் கவிதை எழுதக்கூடியவர், இப்பொழுதுதான் எழுதுவதாக அவர் கூறினாலும் கூட ஏற்கனவே கவிதை எழுதுகின்ற முத்து சிதம்பர பாரதி அவர்கள் அந்த கவிதைகளை, அந்த கவிதை வழியாக வைரமுத்துவினுடைய அத்துணை கவித்துவ ஆளுமையையும் நமக்கு இங்கே எடுத்து முன்வைத்து பேசினார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நூல் வாசிப்பு முற்றத்தில் முத்து சிதம்பர பாரதி கவிஞர், பேராசிரியர், தெளிந்த நீரோடை போன்ற அழகான வாசிப்பு முறையை பின்பற்றி கவிதையை நமக்கு தந்த அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்து, இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற வைரமுத்தினுடைய இந்த கவிதை நூல் மிகவும் பிரபல்யமானது. இந்த கவிதையில் இருக்கின்ற, இந்த நூலில் இருக்கின்ற கவிதைகளை மேற்கோள் காட்டாது பேச்சாளர்கள் இருக்க மாட்டார்கள். புதுக்கவிதை என்றால் அதை எடுத்து கையாளுவது
அவருடைய மரபு. 39 கவிதைகளை தொகுத்திருக்கின்ற இந்த நூலில் பொன்மணி வைரமுத்து கவிஞர் வைரமுத்துவை பாராட்டியது அந்த நூலில் மட்டும்தான். அதற்கு பிறகு அவர் இருட்டடிக்கப்பட்டார் என்று கூட சொல்லுவது வழமையாக இருந்து கொண்டிருக்கிறது. 5 பெரிதா 6 பெரிதா என்ற ஒரு மிகப்பெரிய கவிதையை எடுத்துக்கொண்டு மிக அழகாக சொன்னார். கடிதத்தில் 5 பெரிசா 6 பெரிசா அது வைரமுத்து அப்படி தான் பேசியிருப்பார். மிருகமே என்று மனிதரை திட்டாதே மனிதரே. சீ மிருகமே, சீ மிருக ஒத்து அப்படின்னு சொல்றாங்க, சீ நாயே சீ பேய் என்றது மாதிரிலாம் இல்ல. சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே, எங்கேனும் தொப்ப வைத்த கிளி இருக்கிறதா, தொப்ப வைத்த முயல் இருக்கிறதா, இதை நீங்கள் பார்த்ததுண்டா என்றெல்லாம் வைரமுத்து கேட்பதை இவரும் இங்கே நம்மிடம் திருப்பி கேட்டு அவைகளை சிந்திக்க வைத்தார். பறவைக்கு வேற்பதில்லை, பறவைகள் பிரிந்து வாழ்வதும் இல்லை. உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு வருவதில்லை. புறா பிற ஜோடியோடு சேர்வதில்லை. அதனால் 5 அறிவுடைய மிருகம் பெரிது. அறிவியல் 6 பெரிதா 5 பெரிதா என்று கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட மரணம் பற்றிய செய்தியில் மாண்டால் மான் தோல் ஆசனம், மயில் தோகை விசிறி என்று அழகாக சொல்லிக்கொண்டு சிலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தான் புதைக்கும் வழக்கத்தை கொண்டு வந்தோமோ என்ற ஒரு கேள்வியை வைத்தார். இதெல்லாம் வைரமுத்தருடைய தொடக்க கால சமுதாயத்து மீது இருந்த சிந்தனை. சமுதாய சித்தாந்தத்திற்கு அவர் தந்த அழகான வடிகால்கள். நயகரா நீர்வீழ்ச்சியை பற்றி சொன்ன செய்தியை சொன்னார். ஓமை அந்த படிமம் காட்சிகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருந்தன. அந்த பாறை முகப்பில் தண்ணீரை தோய்த்து காய போட்டது யார் அது என்னன்னாக்கா ஐஸ் உறைஞ்சி அப்படி தெரியும். ஐஸ் உறைஞ்சி தெரியறது தூரம் இருந்து பார்த்தாக்கா ஏதோ துணி காய வைச்சிருக்க மாதிரி தான் தெரியும். அதுதான் அவர் அப்படி எழுதியிருக்கிறார். தற்கொலை புரியும் தண்ணீருக்கு அத்துணை ஆனந்தம், ஆயினா மலையிலிருந்து கீழே விழுகிறது, விழுகின்ற அந்த அருவி தற்கொலை செய்து கொள்கிறதாம். இதெல்லாம் கவிஞருடைய அபரீத கற்பனையினுடைய உச்ச வெளிப்பாடு, பிரமாதம். 5 புலனும் அருவியின் கண்ணும் கண்ணும் உல என்கின்ற அந்த குரலை போன்ற இருந்த அந்த செய்தி, 5 புலனும் அருவியின் கண்ணும் உல, இந்த அருவியில் 5 புலன்களும் இருக்கின்றன என்ற செய்தியை சொல்லி ரொம்ப அழகாக விவரித்து சொன்ன பான்மை பாராட்டுக்குரியது. மருத்துவ அறிக்கையை சொல்லுகின்ற பொழுது லஞ்சம் பற்றி சொன்ன யதார்த்த செய்தி நிச்சயமா இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா லஞ்சம் என்கின்ற ஒன்றுக்கு எந்த வித மருந்து தரப்போறோம்? எல்லாத்தையும் கொடுத்து மருந்தை வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் லஞ்சத்துக்காக கொடுக்கப்படுகின்ற மருந்து அல்லது அந்த பணம் திரும்பி எப்படி நான் ஈட்ட போறோம், திரும்பி பெறப்போறோம்? நல்ல கேள்வி. வாரும் வள்ளுவரே, இந்த பாடல் இந்த கவிதை எடுத்து கையாளாத பேச்சாளர்களே இருக்க மாட்டாங்க. வாரும் வள்ளுவரே, உண்மைத்தான் அப்படி நேராக கூப்பிட்டு பேசுற மாதிரி பேசுவார். பக்கத்தில் யாரு அவையா, அருகில பாரதியா என்றெல்லாம் பேசி அதை கடைசியா முடிக்கக்குள்ள மறந்தான் மனிதன், மறந்தான் மரத்தை மறந்தான், அதனால மரமானான். ஏன்னா அவருடைய செய்கை அப்படி ஆயிடுச்சு என்று முடிப்பாரு. கடைசியா ஒரு பாடலை சொல்லி கவிஞர் இந்த பேச்சாளர் முத்து பாரதி, சிதம்பர பாரதி அழகா முடிச்சாருன்னா, நான் என்னுடைய கருத்துரையாக சொல்லும் பொழுது அந்த ஒரு கவிதையை இந்த இளையர்கள் இருக்கின்ற பகுதியில் தவிர்த்திருக்கலாம். ஏண்டி அம்மா குத்த வச்சு அப்படிங்கிறது உண்மைதான், வலியான செய்தி. கிராமத்துப்புறத்துல இருக்கிற செய்திகள் உண்மைதான். ஏழ்மையில இருக்கின்ற அந்த துயர செய்தியை எடுத்து அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிற பான்மை, ஆனா அதுல கொஞ்சம் விரசமும் கலந்திருப்பது போன்ற ஒரு துணி இருப்பதால் பல நேரங்களில் தவிர்த்து விடுகின்றோம். இங்கேயும் பேராசிரியர் தவிர்த்திருக்கலாமோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. மற்றபடி மிக அழகான சிறப்பான ஒரு நூல் அறிமுகம். ஒரு நூல் அறிமுகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டோட செய்து முடித்திருக்கின்ற முத்து சிதம்பர பாரதி பேராசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற அந்த பெயர் வச்ச பொழுதே வைரமுத்து ஒரு விளக்கம் சொல்லி இருப்பார் எல்லாம் நினைவிருக்கும் நினைக்கிறேன். இது பூக்கள் பற்றிய செய்தி அல்ல, இதுக்குள் மானுடம் பற்றிய சமூக விழிப்புணர்வு செய்திகளை பொதிந்து கிடக்கின்றன அப்படின்னு சொல்வார். அந்த பொதிந்து இருக்கின்ற அந்த செய்திகள் என்னென்ன, எல்லாமே விலங்குகளையும் பூக்களையும் மற்ற இன்ன பிற உயிரினங்களை சொல்லி அங்கே மனிதனை நிறுத்துவார் கொண்டு வரதான் அவருடைய பெரிய ஆற்றல். மனிதனை கொண்டு நிறுத்தும் பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியா நிற்கும். ஏ மனிதா அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாணி நமக்கு தெரியும். இப்படி இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல என்ற அந்த நூலினை
மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் ஆய்வு செய்து அறிமுகப்படுத்திய பேராசிரியர் முத்து சிதம்பர பாரதி அவர்களுக்கு வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்து நல்ல ஒரு நூல் வாசிப்பு முற்றத்திலே நூலை பற்றி அறிந்து கொண்ட நினைவுபடுத்தி கொண்ட ஒரு நல்ல நிகழ்வுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வினை தொடர்ந்து நடாத்தி கொண்டிருக்கின்ற அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களுக்கும் முதல்வர் அசோகையா அவர்களுக்கும் இளநிலைத்துறை தலைவர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும் எனது அருமை நண்பர் அசோக் வினோத் ஐயா அவர்களுக்கும் இன்னும் இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் குறிப்பாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஐயா ஆறுமுகசாமி அவர்கள் ராமசாமி ஐயா அவர்கள் இன்னும் இருக்கின்ற அத்துணை பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து நல்ல நிகழ்வு இது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நாமெல்லாம் இலக்கியத்தையும் புது புது நூல்களையும் படிப்பதை விட கற்றலில் கற்றலே நன்றி என்பது போல் கேட்டு சுவைப்போம். தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்றத்தில் இணைவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம்பெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 160. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சு வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் மேனாள் தமிழ்துறை மாணவர் திரு சு முத்து சிதம்பர பாரதி அவர்கள் வைரமுத்து இயற்றிய இந்த பூக்கள் விற்பனை கல்ல என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 39 தலைப்புகள் அடங்கிய கவிதை நூல், பல்வேறு தலைப்புகளில் பலதரப்பட்ட செய்திகளை கொண்ட நூல், சூரியனை மட்டும் விட்டு வைத்த பொன்மணி வைரமுத்து அவர்களின் கருத்து, பறவைகளோடும் விலங்குகளோடும் மனிதனை ஒப்பிட்டு பாடிய 5 பெரிது 6 சிறியது என்னும் கவிதை, சுந்தரர் தன் திருமணத்திற்கு சிவனை சாட்சியாக அழைப்பதை போன்று கடவுள் வாழ்த்தோடு எழுதும் கவிஞனாகவும், தற்கொலை செய்யும் நீராக தண்ணீரை அடையாளம் காட்டும் ஓ நயாகரா கவிதையும், வாய்க்கு வராத பெயரெழுதும் முறையினை மருத்துவ அறிக்கை என்னும் கவிதையும், மனைவியை இழந்த கணவனின் நிலையை கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றார் போல கடன் வாங்கி வாழும் மனிதனின் அவலம், மரத்தின் பயன்பாட்டினை பட்டியலிடும் மரம் வளர்ப்போம் கவிதை, முதன் முதலாக அம்மாவுக்கு என்னும் கவிதை பாணியில் எழுதிய ஏண்டியம்மா குத்த வச்ச கவிதை, காதலித்து பார், விறகு கவிதை எல்லாம் குறித்து பேசினீர்கள் ஐயா. தமிழர் ஆற்றுப்படையின் ஆசானாக, கருவாச்சி காவியத்தின் கதாநாயகனாக, கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் காவலனாக, தண்ணீர் தேச நாவாயாக வலம் வரும் வடுகப்பட்டி வைரமுத்து அவர்களின் நூல் குறித்து உரையாற்றிய விதம் சிறப்பிற்குரியது ஐயா. தங்களுக்கே உரிய பாணியில் உணர்ந்து சிறப்பாக உரையாற்றினீர்கள் ஐயா. எதிர்கால கவிஞராக வலம் வர வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு ராமசாமி, திரு கோவிந்தராஜன் ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு புத்தகத்தின் பயன் அதன் உள்ளே தேடப்படுவதை விட வெளியே ஏற்படுத்திய தாக்கத்தை வைத்தே இருக்கிறது என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.